ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்குமான 4வது ஒன்டே மேட்ச்ல நம்ம இந்திய அணியானது தோல்வியை தழுவுனாங்க. இருந்தாலும் இன்னும் நடக்க போற 2 ஒன்டே மேட்ச்ல ஒரு மேட்ச் வின் பண்ணாலும் நம்ம இந்த தொடரை வந்து கைப்பற்றிடலாம். இந்நிலையில சில மாதங்களுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியா வந்து நம்ம இந்திய அணியில ஆல்ரவுண்டரா சூப்பரா விளையாண்டுட்டு வந்தாங்க. அந்த டைம்ல தோனி வந்து சில போட்டிகளை சொதப்பிட்டு வந்தாங்க. இதனால முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள்லாம் வந்து தோனிக்கு மாற்று வீரரா வந்து ஹர்திக் பாண்டியா வருவாங்க அப்படின்னு வந்து தன்னோட கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாங்க. இந்நிலையில இப்ப நடக்கிற ஒன்டே மேட்ச்ல பாத்தீங்கன்னா 4 ஒன்டே மேட்ச்லயுமே வந்து ஹர்திக் பாண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. 4 ஒன்டே மேட்ச்லயுமே சேர்த்து 26 ரன்கள் தான் எடுத்திருக்காங்க, ஒரு விக்கெட் தான் வந்து கைப்பற்றி இருக்காங்க. இதனால ரசிகர்கள்லாம் வந்து தோனிக்கு மாற்று வீரரா எப்பவுமே ஹர்திக் பாண்டியா வர முடியாது, அது மட்டும் இல்லாம 100 ஹர்திக் பாண்டியா சேர்ந்தாலும் ஒரு தோனிக்கு நிகரா வர முடியாது அப்படின்னு ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல விவாதிச்சுட்டு வராங்க. இன்னும் நடக்கக்கூடிய 2 ஒன்டே மேட்ச்லயும் ஹர்திக் பாண்டியா வந்து சிறப்பா விளையாடணும் அப்படின்னு ரசிகர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.